முழுமையாக பார்ப்பதனூடாக உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள முடியும், எவ்வாறு அதனை அனுப்ப வேண்டும்ங்கிற முறைகளையும் எவ்வாறான தகமைகளை நீங்க பெற்றிருக்க வேண்டும் என்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் பின்னால குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு இதுக்கான விண்ணப்ப படிவத்தினையும் எனது டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமலுக்கு பாருங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு தெரியாததை தெரிந்து கொள்வோம். பாருங்கள். யாரெல்லாம் இன்னும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன உங்களிடம் இது போன்ற பல தகவல்களையும் பல பெனிஃபிட்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உந்துதலாக இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் நீங்கள் விட்டு என்னை ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கொண்டு வந்த தலைப்பு என்னென்னு சொன்னால், கொமர்ஷியல் வங்கியானது தரம் ஓலவல்ல சித்தி அடைந்த 6 பாடவங்களில் சித்தி அடைந்தவர்களுக்கான ஒரு காசாளருங்கிற பதவி வெற்றிடத்துக்கு கோல் பண்ணி இருக்கிறது. இது அகில இலங்கை ரீதியாக நீங்கள் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ள முடியும். இதுக்கான வேலை வந்துடுச்சு, இந்த காசாளருங்கிற வேலை வந்துடுச்சு. கொடுக்கல் வாங்கல்களை மட்டும்தான் நீங்கள் பேணி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமலுக்கு மேலதிக விவரங்களை அங்கே உங்களுக்கு கற்பித்து தருவாங்க. இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக உங்களுக்கு ஓலவல்ல 6 பாடம் சித்தி அடைந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளுங்கள். இதுக்கு தகுந்த சம்பளங்கள் வழங்கப்படும். ஒரு 50,000 மேற்பட்ட உங்களுக்கு சம்பளங்கள் கிடைக்கும். நீங்கள் இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் இதுக்கான விண்ணப்பத்தை இமெயில் ஊடாகத்தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லது போஸ்ட் அனுப்புவதாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் தபால் ஊடாகவும் அனுப்பிக்கொள்ள முடியும். இதுக்கான விண்ணப்ப படிவமும் இதை எவ்வாறு பூர்ணப்படுத்த வேண்டும் இதுக்கான முழு தகவல்களையும் பின்னால் வார வீடியோவில் செயல்முறை அடிப்படையில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நீங்கள் முழுமையாக இதை பார்ப்பதனூடாக இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அது மட்டும் இல்லாமலுக்கு இது உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் இருந்தாலும் கூட பிரயோசனப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் எமது நாட்டில் இருக்கிறார்கள். உழவர்களோட மட்டும் படிப்பை நிறுத்திவிட்டு மேற்கொண்டு படிக்க முடியாத வசதியற்ற குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் எம் மத்தியில் ஏராளம். அவர்களிடம் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை. ஸோ உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்து கொள்ளுங்கள். அவர்கள் விண்ணப்பிச்சு கொள்ள ஒவ்வொருத்தரும் இதற்கு விண்ணப்பித்து அவர்களுடைய தொழில் வாய்ப்பை உடனே பெற்றுக்கொள்வார்களேயானால் இது உங்களுக்கும் அதற்கான கூலிகள் உண்டு என்று கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவி நிலை வந்துட்டு காசாளர் பதவி நிலை, இது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலுக்கான விண்ணப்பம் தான். நீங்கள் யாரும் இது தற்காலிகமானதுன்னு சொல்லி நினச்சி கொள்ள வேணாம். விண்ணப்பதாரிக்கு இருக்க வேண்டிய தகமைகளாக வயதை முதல்ல போட்டிக்கிறாங்க. 35 கீழ்ப்பட்டவராக இருத்தல் வேண்டும். இப்போ நீங்கள் விண்ணப்பதாரி 35 இருந்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமலுக்கு அவர் ஜிசி ஓலவல்ல 6 பாடங்களில் அதுலேயும் 2 குறிப்பாக சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுவும் கணிதத்திலையும் ஆங்கிலத்திலையும் சி பெறுவர பெற்றிருந்தால் மிகவும் நல்லதுங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. நீங்கள் 6 பாடம் சித்தி அடைந்திருந்தாலே போதும். நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. ஆனால் உங்கள்கிட்ட மெக்ஸும் ஆங்கிலமும் அதில் சி பெறுவராக இருந்தால் உங்களுக்கு வந்துடுச்சு முன்னுரிமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கு அது தவிர்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு மேலதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்குமே ஆனாலும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், அதில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் இல்லாத நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது. அது உங்களுக்கு அட்வான்டேஜாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு மினிமம் ஆஃப் 6 மந்த் நீங்கள் எங்கே சரி இந்த பேங்கிங் ஃபீல்டில் வேலை செஞ்சுருப்பீங்களே ஆனால், அதாவது காசாளராக அல்லது அக்கௌண்ட் சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது வேலை ஒன்று செஞ்சுருப்பீங்களா, ஆனால் அதுவும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். இந்த வேலையை உங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எழுத்து அதன் பிறகு உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் பேசும் பேச்சு திறன் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே ஆனால் இதுக்கு நீங்கள் தகுதி பெற்றவராக ஆகிவிட முடியும். உங்கள்கிட்ட 6 பாடத்தில் ஓலவல்ல தீ பெற்றிருப்பீங்களே ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு
அப்ளிகேஷன் போடுங்க. முடிவு திகதி 2023 பதினோராம் மாதம் 11ஆம் தேதி தான் இதுக்கான முடிவு திகதியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்துடுச்சு, நீங்கள் இமெயில் ஊடாக உங்களுடைய விண்ணப்பத்தினை அனுப்பிக்கொள்ள முடியும். அதுக்கான விண்ணப்ப படிவத்தினை நான் என் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கிறேன். அந்த வினால் வார வீடியோவில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அது மட்டும் நம்மளுக்கு எவ்வாறு இமெயில் ஊடாகவும் அதை நீங்கள் அனுப்பிக்கொள்ள முடியுங்கிறதையும் நான் பின்னால் வார வீடியோவை நீங்கள் பார்ப்பதனூடாக தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யாரெல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்களோ, ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கான இது ஒரு வாய்ப்பு தான். உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளுங்கள். கமர்ஷியல் வங்கியோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டிக்கிறாங்க, அப்ளிகேஷன் வித் ஆல் ரிலவன் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி சப்மிட்டட் டு ரீச் த அண்டர் மென்ஷன் வை இமெயில் வித்தின் 10 டேஸ். நீங்கள் 10 நாளைக்குள்ளே என்ன செஞ்சு கொள்ளலாம், அதாவது 11ஆம் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு மெயில் ஊடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அவங்களோட மெயில் அட்ரஸ் வந்துடுச்சு நான் போட்டிக்கிறாங்க, டிஜிஎம் கோடு போட்டு ஹெச்ஆர்எம் எட் சிஓஎம் பேங்க் டாட் நெட்ங்கிற இமெயில் முகவரி ஊடாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். விண்ணப்பம் வந்துடுச்சு, எவ்வாறு பூர்த்தி செய்வதுங்கிறதுக்கான தெளிவை நான் பின்னால் வார வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். போஸ்டில் நீங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் அதுக்கான முகவரி அதில் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த நீங்கள் அட்ரஸ் ஊடாக நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிக்கொள்ள முடியும். இதில் பாருங்கள், டைட்டில் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆணா பெண்ணாங்கிறத இதில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உங்களுடைய பெயர், அதன் பிறகு உங்களுடைய முதலெழுத்துக்களுடைய பெயர் வந்து எழுதணும். அதே மாதிரி அதர் நேம் டொனேட் வந்துருச்சு, வேறு ஏதாவது உங்களுக்கு பேர் இருக்குமே ஆனால் அதை இதில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அது மாதிரி ஜெண்டர், நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறத கேட்குறாங்க, அதையும் நீங்கள் இதில் பூர்ணப்படுத்த வேண்டும். சிவில் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்களா முடிக்கலையாங்கிறத இதை நீங்கள் இதில் எதனான ஒன்றை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி தேசிய அடையாள அட்டை இலக்கம், அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் நேஷனாலிட்டி ஸ்ரீலங்காவாக இருந்தால் ஸ்ரீலங்கா தான் நீங்கள் இருக்க வேண்டும், ஸ்ரீலங்கான்னு சொல்லி எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸை நீங்கள் எழுதணும், நீங்கள் தற்போது எங்கே வசிக்கிறீங்களோ அந்த விலாசத்தை இதில் எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்குறாங்க, அதை இதில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர்கள் இருக்குமே ஆனால் உங்கள்கிட்ட எத்தனை ஃபோன் நம்பர் இருக்குதோ அதை நீங்கள் இதில் எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்கள்கிட்ட இமெயில் இருக்குமே ஆனால் இவ்விடத்தில் உங்களோட இமெயில் அட்ரஸை எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இது உங்களுடைய ஓலவல் குவாலிஃபிகேஷனுக்குரிய அட்டவணை தான். இதில் நீங்கள் இங்கிலீஷும் மேக்ஸும் வந்துடுச்சு, சி கேட்டிருந்தாங்க, அதை அவங்க இவ்விடத்தில் நீங்கள் குறிப்பிட்டு காட்டணும் என்னென்னு சொல்லி. அதே மாதிரி இது இயர், எத்தனாம் ஆண்டு நீங்கள் பரீட்சை தோட்டினீங்க, அதே மாதிரி எந்த ஸ்கூல், லொக்கேஷன் ஆஃப் ஸ்கூல், டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி சப்ஜெக்ட், உங்களோட சப்ஜெக்ட் எழுதி கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட ஏ லெவல் இருக்குமே ஆனாலும் அதை நீங்கள் இதில் எழுதி கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், இல்லாதவர்கள் அதை விட்டுட்டு அடுத்த பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள், அதர் குவாலிஃபிகேஷன், உங்கள்கிட்ட வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன்கள் இருக்குமே ஆனாலும் அதை நீங்கள் இதில் என்ன செஞ்சு கொள்ளலாம், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதை இதில் நீங்கள் பூர்ணப்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் ட்ரைனிஸாக ஏதாவது எங்கேயும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை இதில் நீங்கள் இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி நான் ரிலேட்டட் ரெஃபரீஸ்ன்னு சொன்னால் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆஃபீஸர்ஸ் மாதிரி யாருமே இருந்தாங்கன்னு சொன்னால் தெரிஞ்ச எந்த உத்தியோகத்தில் இருக்கிற அவர்களுடைய விவரம் தான் நீங்கள் இதில் எழுதி கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, இதில் ரெண்டுன்னு போட்டிக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேங்கை ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை அது வேலை செஞ்சுருக்கீங்களாங்கிறது, அதையும் நீங்கள் இதில் பூர்ணப்படுத்தி உங்களுடைய சைனை வச்சு இதை நீங்கள் ஸ்கேன் செய்து என்ன செய்யலாம், மெயில் பண்ணுறது ஊடாக உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அல்லது இதை நீங்கள் பூர்ணப்படுத்தி போஸ்ட் செய்வதன் ஊடாகவும் உங்களுக்கு இதை பூர்ணப்படுத்தி கொள்ள முடியும். இது போஸ்ட் எவ்வாறு செய்கிறதுங்கிறதுக்கான அதில் அட்ரஸை வந்துடுச்சு, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸுங்கிற பகுதியில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட ஏராளமானவர்கள் எமது நாட்டில் இருக்கிறார்கள். என்னோடவும் நிறைய ஏராளமானவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் இதுக்கான விண்ணப்பங்களை கோரியிருந்தார்கள். இது அவர்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு இதை ஒரு ஷேர் செய்து
அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மேலும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னை ஊக்கப்படுத்தும் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்று கூறி எனது வீடியோவை நிறைவு